நில்லுங்க கலெக்டரே, உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். இப்படி வரப்பா போனா எப்படி? வம்பு பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. உங்ககிட்ட வம்பு பேசி நான் என்ன மேடம் செய்ய போறேன்? அப்புறம் என்ன விசேஷம்? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீ தான் பாக்குறிய? அது வெளியில சும்மா எல்லாருக்காகவும் சீன் போடுறது. என்ன பண்ணாலும் சக்திவேல் பொண்டாட்டியா, வந்தவா போய் நிக்க முடியலன்னு யுரிதா. உனக்கே புரியுது, ஆனா நானே என் வாயால விளக்கமா சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன். அதாவது மேடம், உங்ககிட்ட காசு பிச்சை எடுத்து, ஐம் சாரி அப்படி சொன்னா உங்களுக்கு கோவம் வரும்ல, உங்ககிட்ட காசு டொனேஷன் வாங்கி பூசாரி கட்டினானே வீடு, அது இடிஞ்சு போச்சாமே. ஐயோ பாவம். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? ஒரு பட்டு புடவைய கட்டிக்கிட்டு அவர் கூட கை கோத்துக்கிட்டு ஜாலியா போய் நிக்கலாம்னு நினைச்ச உங்க கனவு பூசாரி வீடு மாதிரி விழுந்து நொறுங்கிருச்சா? அவரோட கை கோத்து நடக்க இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணணுமா என்ன? நினைச்சா போயிட முடியாதா? முடியாதே, அதான விஷயமே. இப்ப கூட அந்த வீடு இடிஞ்சு விழுன்னு நீ நினைச்சியா? இல்லையே. ஆனா நான் நினைச்சேன். என்ன பண்ண சொல்லு? உங்களுக்கெல்லாம் போட்டி போடுறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் வேற ஆளுங்களே இல்லையா? ஏன் ஏழைங்களோட வயித்துல அடிக்கிறீங்க? ஐயோ நீ என்னம்மா எம்ஜிஆர் காலத்து டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க? அது சரி, அப்ப அந்த வீட்டை இடிச்சது நாங்க தானே, உனக்கு புரிஞ்சு போச்சு. இதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா என்ன? என்கிட்ட மோதுனா என்ன ஆகும்னு பாத்துட்டேல்ல. உங்ககிட்ட யார் மோதுனது? பூசாரியா? மனசாட்சி இல்லையா உனக்கெல்லாம்? அவனை யார் அவன் வீட்டுக்கு உங்க பேரை வைக்க சொன்னது? தம்பதி சமேதரா வாங்கன்னு உங்களை வந்து அழைக்க சொன்னது? எவ்வளவு கேவலமா குறுகலா யோசிக்கிற மலர் நீ. அப்படியா, இருந்துட்டு போட்டோம். எங்களுக்கு அவ்வளவுதாமா தெரியும்? எங்களுக்கு இல்லனா யாருக்குமே இல்ல. இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு நாள் நீ அனுபவிப்ப. இதே தான் ஆரம்பத்திலே நீ சொன்ன. அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு மேல ஓடி போயிடுச்சு, ஒன்னும் நடக்கலையே கலெக்டரம்மா. காலம் இப்படி இருந்துராது, எல்லாத்தையும் எழுதி வச்சு உங்ககிட்ட கேக்கும். அன்னைக்கு நீ ரொம்ப வருத்தப்பட போற. இதே மாதிரியே பேசிட்டு இருக்கியே, உனக்கு போர் அடிக்கலையா? என்ன செய்யறது, உங்களை மாதிரி ஆட்கள் கூட தானே வாழ வேண்டியதா இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு உன்னை யார் இங்கே இருக்க சொன்னா? பேசாம மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு டெல்லிக்கு போயிட வேண்டியதானே? இனிமே டெய்லி காலையில அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும், பேப்பர் படிக்கணும், இதெல்லாம் ரெகுலரா பண்ணணும். உங்களுக்கு தான் சொல்றேன், புரியுதா? தாத்தா, அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும், தினம் பேப்பர் படிக்கணும், இதே அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க தாத்தா. முடியல தாத்தா. பண்ணிட்டேன்னு சும்மா சொன்னா மட்டும் போதாது, டெய்லி எங்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும். சரி தாத்தா. அத்த வாங்க. மாமா நல்ல வேளை வந்தீங்க. ஏன் தாத்தா படுத்திட்டாரா? ஒரே அட்வைஸ், எக்ஸசைஸ் பண்ணு, பேப்பர் படி, அது கவனி இது கவனின்னு. பாத்தியா பாத்தியா பாத்தியா, அவங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், ஆனா ஒதுக்க மாட்டேங்கிறா. பாரு பாரு, நல்லதுக்கே காரணம் இல்ல. ஆமா, நீ என்ன யோசிக்கிற? பூசாரி விஷயம்தான். சக்திவேல் இப்பதான் சொன்னான், இதெல்லாம் அநியாயம் ரேவதி. பாவம் மாமா, இருந்திருந்து 50 வயசுல ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு, அத போய் இடிச்சு. மனசாட்சி உள்ளவங்க தான் பாதிக்கப்படுறவங்கள பத்தி யோசிப்பாங்க. சுயநலமா இருக்கிறவங்க இதெல்லாம் எங்க யோசிக்க போறாங்க? அவர் ரொம்ப அழுதுட்டாரு பாவம். இந்த பூசாரி ரொம்ப பாவம்மா. ஆனா அதே இடத்துல வேற வீடு கட்டி கொடுக்கறேன்னு சக்திவேல் சொல்லிக்கிட்டே இருந்தான். அதாமா சரி? அதெல்லாம் சரிதான், பண்ணிடலாம். ஆனா முதல் முதல்ல ஆசைய கட்டின வீடு, அது போனது கஷ்டம் தானே மாமா?
இதுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாதா? மலர் மேலையா? யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க பேர்ல தான் எடுக்க சொல்றேன். எடுக்கலாம் மாமா, ஆனா அதனால ஒண்ணு நடக்காதே. வெளியே வந்துருவாங்க, உங்களுக்கு தெரியாதா மாமா? அநியாயம் நடக்கும்போது அதை பார்த்துட்டு சும்மா வெறுமனே இருக்கிறது ரொம்ப கொடுமை ரேவதி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட இந்த டிஸ்கஷனுக்குள்ள நான் கொஞ்சம் வரலாமா? சொல்லு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. மலர் தப்பானவங்க நீங்க எல்லாம் இந்த வீட்டுல திரும்ப திரும்ப சொல்றீங்க. அவங்க செய்யறது உங்க யாருக்குமே பிடிக்கல, ஆனா அவங்க இந்த வீட்டுல தான் இருக்காங்க. இது தப்பு இல்லையா? தப்புதான், நியாயமான கேள்விதான். சில விஷயங்கள்லாம் அப்படித்தான்மா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ வெறும் அநியாய அரசியல்வாதியா மட்டும் இருந்திருந்தா வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன். ஆனா உன் மாமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, இதுல ரெண்டு பிள்ளைங்க வேற, அவங்கள எப்படிமா வெளியே நில்லுன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாதே. யாரா வேணா இருக்கட்டும் தாத்தா, தப்புனா தப்பு தானே, வேண்டியவங்க மட்டும் தப்பு பண்ணலாமா? வேண்டியவங்களா இருந்தாலும் என் முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும். இதுவே மலர் இடத்துல சக்தியோ ஆண்டாளோ ஏ ரேவதியே இருந்திருந்தா கூட சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நிக்க வச்சு கேள்வி கேட்பேன். ஏன்னா இதெல்லாம் ஏன் பிள்ளைங்க? ஆனா அவகிட்ட கேட்க எனக்கு உரிமை இல்லை, கண்டிக்க துப்பும் இல்லை, வெளியே போகணும் சொல்ல முடியாது. இது அம்மா என் நிலைமை. கஷ்டம்தான். மத்த ஆளுங்களுக்கு தான் பெர்மிஷன் அது இதுன்னு 1030 ஃபார்மாலிட்டிஸ். நீங்களே நம்ம கட்சி ஆளுங்க தானே, தைரியமா வேலை ஆரம்பிங்க. யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, நான் குருவியை விட்டு பேச சொல்றேன். குருவி என்ன வேணுமோ செஞ்சு கொடுங்க. சரிங்க, ரொம்ப நல்லதுங்கம்மா. போயிட்டு வாங்க. அப்ப வரங்கம்மா, வரங்க. வரங்க, தைரியமா போங்க. அக்கா கிட்ட சொல்றீங்களே வேலை முடிஞ்சமா. சரிங்க போப்பா. ரொம்ப நாளா கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்தானம்மா, அதனால தான் மினிஸ்டர் வந்து பாத்துட்டு போ அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் என் வரைக்கும் வரணுமானே, நீயே பார்த்து முடிச்சிட வேண்டியதானே. சினேகா வரா. அடடே வாமா. ஸ்னேகா வா வா. ஐயோ என்னம்மா இது, ஏதோ அடிபட்டு இருக்கு, ரத்தம் வருது, என்னாச்சு? ஒன்னும் இல்ல ஆண்டி. நீ வா, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். இல்ல வேணாம் ஆண்டி, கீழே விழுந்துட்ட, பெருசா ஒன்னும் இல்ல. ரத்தம் இவ்வளவு வருது, பெருசா ஒன்னும் இல்லங்கற. குருவி அக்கா, முதல்ல போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா போ. ஏய் சீக்கிரம். சரிங்க. என்னம்மா இது, பாத்து வர கூடாதா? எவ்வளவு அடிபட்டு இருக்கு, ரத்தம் வருது. என்னம்மா இவ்வளவு அடிபட்டு இருக்கு? இவ்ளோ காயம் பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டான்னு சொல்ற. ஆமா, நீ எதுல வந்த? வீட்ல இருந்து ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்த ஆண்டி. நீ எதுக்குமா அந்த ஓட்டு வண்டி எல்லாம் எடுத்துட்டு வர? ஃபோன் பண்ணிருந்தா நான் உனக்கு கார் அனுப்பிருப்பேன்ல, இந்த டிராபிக்ல போய் நீ ஓட்டிட்டு வரலாமா? நீ வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இன்னும் இந்த ஊரை பத்தி ரோட்டை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாதுல்ல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்குமா வண்டி எல்லாம் ஓட்டிட்டு வர? இத்தனைக்கும் நான் ஓரமா தான் ஓட்டிட்டு வந்தேன் ஆண்டி, ஒரு கார் வேகமா வந்து மோதிட்டு போயிடுச்சு. கார் மோதிச்சா? இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற சிக்னல்ல தான் ஆண்டி. அண்ணே, அங்க டிராபிக்ல யார் இருக்காங்கன்னு பாருனே. ஸ்னேகா மேல மோதின கார் யாருதுன்னு பார்த்து அந்த கார் ஓட்டணும்னு பிடிச்சிட்டு வர சொல்லு. கண்டிப்பா அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். இன்னும் 10 நிமிஷத்துல அந்த காரும் அதை ஓட்டணும்னு இங்க இருக்கணும். போன இருமா இந்த வர. ஏ குருவி, நீ விசாரி. சரிங்க ஆண்டி. எதுக்கு இதெல்லாம்? எனக்கு தான் ஒன்னும் ஆகலையே. ஒன்னும் ஆகலங்கிறதுக்காக இல்லம்மா, அவன் தப்பு பண்ணிருக்கான்ல, அதுக்கு தண்டனை கொடுக்கணும்ல.
சின்ன பொண்ணு அடிபட்டு கீழே விழுந்திருக்க, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவன் பாட்டுக்கு போயிருக்கான். எனக்கு என்னமோ இதை யாரோ வேணும்னு பண்ண மாதிரிதான் தோணுது. இருக்கட்டும், அந்த ஆள் வரட்டும், யாருன்னு பாத்துருவோம். கீழே விழுந்து அடிபட்டதுல நீ டயர்டா இருக்க பாரு, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு சாப்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றேன். போ. டிராஃபிக்ல நம்ம இன்ஸ்பெக்டர் தான் இருக்காரு, பேசிட்டமா. நல்ல பொண்ணுனா இவ, ரேவதி இவளை கூட்டிட்டு வந்திருந்தாலும் நம்ம கிட்டதான் இவ ரொம்ப அட்டாச்சா இருக்கா. இவளை வச்சுதான் பிரபாவ திருத்தணும், நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி திடீர்னு இவ அடிப்பட்டு வந்து நின்ன உடனே எனக்கு பதறி போயிடுச்சுன்னு. சரிம்மா, இனிமேலாவது அதுக்கான முயற்சியில் இறங்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வேலை சுலபமா முடியல. எங்கண்ண, நான் முயற்சி பண்ணாமே இருக்கேன், பிரபா தான் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கானே. அது மட்டும் இல்லாம அந்த சக்தி அவங்க ரெண்டு பேரையும் நோட்டம் விட்டுட்டு தான் இருக்கா. தோழியை கழட்டி போட்டவே இவன் வழிக்கு வரமாட்டான்னு நினைச்சா ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அவன் கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கானே. அக்கா, ஸ்னேகாவை இச்ச கார்காரன டிராபிக் இன்ஸ்பெக்டர் கூட்டி வந்துருக்காரு. யார் அவன், வர சொல்லு பாப்போம். அவரை மட்டும் நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மெர்சல் ஆயிடுவீங்க. அவ்வளவு பெரிய ஆளா, வரட்டும் பாக்கலாம். என்ன கூட்டிட்டு சாரே, எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லலையா? சொல்லிட்டேன் மேடம். என்ன அழகர் சாமி, இத நான் வேற தனியா சொல்லணுமா? நீ சொன்னாலும் இவர் சொன்னாலும் என்னன்னு தான் எனக்கு புரியல. யாரோ ஒரு பொண்ணு மேல நான் கார மோதுறேன்னு இவர் சொல்றாரு, நான் எதுக்காக மோதுறேன்? என்ன புதுசா ஏதாவது டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? நான் யாருன்னு தெரியும்ல? உன்ன தெரியாதாயா? என்னைக்கு உன் பொண்ணு என் பையனோட வாழ்க்கையை கெடுக்க வந்தாலும் அண்ணிலேருந்தே பார்த்து தானே இருக்க உன் லட்சணத்தை. ஏய், தேவையில்லாதெல்லாம் பேசாத. இப்ப எதுக்கு என்ன கூட்டிட்டு வர சொன்ன சொல்ல? இல்ல அவ்வளவுதான். ஏய், எங்க வந்த கையை நீட்டி பேசுற? உன் வீரத்தை எல்லாம் கோட்ல வச்சிடும். இது எங்க இடம்? கை கட்டிதான் பேசு. ஏய், அவ்வளவுதான், வாய கிழிச்சிருவேன். ஏய் அண்ணா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஸ்னேகா, உன் மேல கார் மோதிட்டு நிக்காம போச்சுன்னு சொன்னியே, அது இந்த சார் தானு பார்த்து சொல்லு. இது பாரு, இப்ப நான் நினைச்சேன்னு வை, இதையா அட்டெம்ட் மர்டர் கேஸ்னு மாத்தி உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். அப்புறம் நீ என்னதான் வாதாடினாலும் ஜெயிக்க முடியாதபடி ஆக்கிடுவேன். பாக்குறியா? முடிஞ்சா பண்ணிப்பாரு. எங்கிட்டயே கோர்ட் ஆர்குமெண்ட் பத்தி பேசுறியா? ஆண்டி பிளீஸ், அங்கிள் மோதி இருந்தாலும் பரவாயில்ல, இதை நீங்க பெருசு பண்ணாதீங்க. நீ சுமாருமா, இவன் என்னதான் பண்ணிடுறா நானும் பாத்துடுறேன். இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல, அதுக்குள்ள ஜாமீன் எடுக்க உங்க அக்காவை கூட்டிட்டு வந்துட்டியா? இவன் ஆக்சிடென்ட் பண்ணானா இல்லையாங்கிறது வேற விஷயம், எதுக்காக இங்க கூட்டிட்டு வர சொன்னீங்க? அப்படி பண்ண அயோக்கியன்னு நான் பாக்கணும்னு நினைச்சேன்.
அதான் கூட்டிட்டு வர சொன்னேன். இப்ப அந்த பேச்செல்லாம் வேண்டாம். இங்க கூட்டிட்டு வரதுக்கும் இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கும் நீங்க யாரு? நான் மினிஸ்டருமா, எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. இப்பெல்லாம் யாருக்கு நீங்க வேலை செய்யறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் நான் சும்மா விட போறதில்ல. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் நான் கோச்சுக்கு எடுக்க போறேன். நான் என்ன சார் பண்றது? அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்னா யாரும் என்னென்ன பக்கமா கூட்டு வந்துருவீங்களா? என்ன மாப்ள என்ன சொல்றாங்க? இதை எஃப்ஐஆர் போட்டு உள்ள வைக்கணுங்கிற பாமா சொன்னது யாரு? மலர் தான். வேற யாரு? மலரா? அவருக்கால. சரி வா மாப்ள, உள்ள போய் பேசலாம் வா. மலர் இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல, அதுக்குள்ள ஜாமீன் எடுக்க உங்க அக்காவை கூட்டிட்டு வந்துட்டியா? என்ன இதெல்லாம்? அதெல்லாம் உன் தம்பி ஏற்கனவே சொல்லியிருப்பானே. இவன் ஆக்சிடென்ட் பண்ணானா இல்லையாங்கிறது வேற விஷயம். எதுக்காக இங்க கூட்டிட்டு வர சொன்னீங்க? அப்படி பண்ண அயோக்கியன நான் பார்க்கணும்னு நினைச்சேன். அதான் கூட்டிட்டு வர சொன்னேன். உன் தம்பிய கூட்டிட்டு வருவாங்கன்னு நான் நினைக்கலமா? மலர், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஆமா சரி, அவங்க வந்தாங்க இருக்கட்டும், நீங்க எப்படி கூடவே வந்தீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு தேவையில்லாதவங்க வந்திருந்தாங்கன்னா நான் கேட்டிருக்க மாட்டேனே. உங்களை என்னால அப்படி நினைக்க முடியலையே. அப்போ தினமும் வீட்டை விட்டு வெளியில போனா நேரா மேடம் ஆபீஸ்க்கு தான் போறீங்க இல்ல? இப்ப அந்த பேச்செல்லாம் வேண்டாம். இங்க கூட்டிட்டு வரதுக்கும் இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கும் நீங்க யாரு? நான் மினிஸ்டருமா, எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை அசம்பிளிக்கு அனுப்புனாங்கல்ல, அவங்களுக்கு நல்லது பண்றதுல காட்டுங்க. இந்த மாதிரி சில்லித்தனமான விஷயத்துல எல்லாம் காட்டாதீங்க. எது சில்லித்தனமான விஷயம்? என்ன பார்க்க வந்த பொண்ணு மேல கார் வச்சு மோதிட்டு ஒண்ணு கண்டுக்காம போனானே, அதுதான் சில்லித்தனமான விஷயம். என்ன ஸ்னேகா, அழகுரு மேல காரை கொண்டு வந்து மோதினாரா? கார் மோதிச்சா ஆண்டி, ஆனா அதுல யார் இருந்தாங்கன்னு நான் பாக்கல. இவ பாக்கலன்னா என்ன? அதான் சிக்னல்ல இருக்கிற சிசிடிவி கேமரால எல்லாம் தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இன்ஸ்பெக்டர் மேடம், அந்த ஃபுட்டேஜோட காப்பி இருக்கா? இருக்கு மேடம். கொடுங்க. என்ன இன்ஸ்பெக்டர் இது? இல்ல மேடம், அது இன்ஸ்பெக்டர், இப்ப நான் இங்க இருக்கிற அத்தனை பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் தரேன். எல்லாரையும் எப்பவே அரெஸ்ட் பண்ணணும். பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. ரிவைண்ட் பண்ணுங்க.
என் கார் போகிறதுக்கு முன்னாடியே இவ கீழ விழுந்திருக்கா. அப்படின்னா எனக்கு முன்னாடி போட கார் தான் இவ மேல மோதி இருக்கணும். என்ன இன்ஸ்பெக்டர் இது? இல்ல மேடம், அது இன்ஸ்பெக்டர் இந்தாங்க மேடம். இன்ஸ்பெக்டர், இப்ப நான் இங்க இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் தரேன். எல்லாரையும் எப்பவே அரெஸ்ட் பண்ணணும். இப்போ நீ யார் லேப்டாப் மேட்டர் எங்க எடுக்க சொன்னது? அவங்க நான் தான் திருடினு என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கேட்டுட்டு செல்ல மாதிரி நிக்கிற உங்க பொண்ணு தான் திருடினு சொல்ல வேண்டியதானே? உங்ககிட்ட அவதான் எடுத்தானு போய் சொல்லு. கார்த்திக் போய் சொல்லு. போ, சும்மா தொல்ல பண்ணாதான் சொல்றேன்ல.